பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிகின்ஸ் எவ்ரி திங் ஷார்ட் ஸ்டோரி சேனல்லேருந்து இது உங்கள் சாந்தா. இரவு பகல், சூரியன் சந்திரன் ஆகியவற்றைப் போல நன்மையும் தீமையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். இவை நாணயத்தின் இரு பக்கத்தைப் போல ஒருவர் வாழ்வில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒருவருக்கு நன்மை நடக்கும் போது அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் ஏதேனும் ஒரு தீமை நடந்துவிட்டால் அது அவர் வாழ்க்கையை அதிகமாக பாதித்துவிடும். அதனால் அவருக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக உருவாகும். அவர் மற்றவரை எண்ணி பார்க்கும் பொழுது மற்றவர் வாழ்க்கையிலும் நன்மையும் தீமையும் இரண்டுமே நடக்கும். ஆனால் மற்றவர் வாழ்க்கையில் நடக்கும் நன்மை மட்டும்தான் இவருக்கு புலப்படும். ஆகையால் நம்மிடம் நடக்கும் தீமைகளும் மற்றவரிடம் நடக்கும் நன்மைகளும் தான் அதிகமாக புலப்படும். அதனால் எதிர்மறை எண்ணங்களை குறைத்து நேர்மறை எண்ணங்களை வைத்து கொண்டால் நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் ஒன்றுதான் என்று புரிந்து கொள்ளலாம். இப்படி நேர்மறை எண்ணங்களை வைத்து ஒருவருடன் வாழ்க்கையில் நடப்பதை பற்றி கூறுவது தான் இந்த பதிவு. எங்கள் சேனலில் முதல் முறை பார்க்குறவங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அர்த்தம் முழுவதுமாக புரியும். ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த அன்பான குதிரை காணாமல் போய்விட்டது. தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் என்ன ஒரு துரதிருஷ்ட நிலை என்று பரிதாபமாக விசாரித்தனர். அவர்களின் ஆறுதலுக்கு விவசாயி மௌனமாக இருக்கலாம் என்று பதிலளித்தார். அடுத்த நாள் தொலைந்து போன அவருடைய குதிரை தன்னுடன் 3 குதிரைகளை அழைத்து வந்தது. இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம் பக்கத்தினர், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான், நான் தான் நீ துரதிருஷ்டசாலி என்று தவறாக நினைத்து விட்டேன். இப்பொழுது 4 குதிரை உனக்கு கிடைச்சிருச்சு என்று கூறினர். தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் அமைதியாக இருக்கலாம் என்று கூறி முடிவெடுத்தார் விவசாயி. ஒரு வாரத்திற்கு பிறகு விவசாயியின் மகன் குதிரையை வேகமாக ஓட்டிச் சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். இப்பொழுதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் விவசாயியிடம், உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அடுத்தடுத்து ஒரு கெட்டது நடக்குதே, உன் பையன் எழுந்து நடக்க 10 மாதத்திற்கு மேல் போலாகும் போலிருக்கிறதே, ரொம்ப கஷ்டமான நிலைமைதான் என்று கூறிவிட்டு ஆதங்கப்பட்டுவிட்டு சென்று விட்டனர். அப்பொழுதும் அந்த விவசாயி மனம் வருந்தாமல் திடமாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம் என்று கடைபிடித்தார். ஒரே வாரத்தில் அந்த நாட்டில் போர் வந்துவிட்டது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்து சென்றனர். ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்து இருந்ததால் அவனை மட்டும் அழைத்து செல்லவில்லை. இதை கண்டு ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தனர். இப்போதும் அந்த விவசாயி அமைதியாக இருக்கலாம் என்று கூறிவிட்டு அமைதியாக இருந்தார். அந்த விவசாயி ஒவ்வொரு முறையும் கூறும் பதிலை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய நண்பர் அந்த விவசாயியை பார்த்து, உனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அமைதியாக இருக்கலாம் என்றே சொல்கிறாயே, ஏன் என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்கள், யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், சுகம் துக்கம் இவை இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்தாலே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். இப்பதிவிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், தீமை நடப்பதும் ஒரு வகை நல்லதிற்கு வழிவகுக்குமே தவிர அது முற்றிலுமாக தீமையிலே முடியாது. ஆகையால் தீமை நடக்கும் பொழுது மனம் தளரவிடாமல் பொறுமையாக கையாள வேண்டும். நல்லது நடக்கும் போது அதை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும்.
எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் வருந்தாமல் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் நம் வாழ்க்கை முன்னேறும். அனைவர் வாழ்க்கையிலும் நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். ஆகையால் எதை பற்றியும் அதிகமாக சிந்தனை கொள்ளாமல் வாழ்க்கையை சிறப்பாக வாழ ஆரம்பியுங்கள் என்பது இப்பதிவின் நோக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்து நல்ல பதிவு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தா. நன்றி, வணக்கம்.